பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே உங்களோடு அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பயம், ஏன்னா பயம் சில நேரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சில காரியத்தில் பயம் இருக்கணும். அதற்கு ஆதாரமாக நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கைகளில் வைத்து கொள்ளுங்க. எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது, ஏன்னா நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலை, ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஆனால் சில காரியங்கள், பயப்பட வேண்டிய காரியங்களும் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, நம்ம எல்லா கல்யாண வீட்லேயும் சரி பிறந்த நாள்லேயும் சரி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல, மனைவி பந்தியை சுற்றிலும் ஒலி மர கன்றுகளைப் போல, பிள்ளைகள் என்று எல்லாருக்கும் இந்த சங்கீதம் தெரியும். தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. ஆனால் சில காரியத்தில் நாம் பயப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களோடு அந்த காரியத்தை பேச போகிறேன். எல்லாரும் 1 சாமுவேல் 24 முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நானும் நீங்களும் சேர்ந்து பாடுவோமா? ஆவியை அருளும் பிசாமி என்ன காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் பிசாமி பாவிக்கு ஆவி கனி என்னும் சிநேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், பாவிக்கு ஆவி கனி என்னும் சிநேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம், தேவ சமாதான குணதயமும் திட விசுவாசம் சிறிதெல்லும் பிள்ளை. ஆவியை அருளும் பிசாமி என்ன காதுயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் பிசாமி திபத்து கிண்ணை சீக்கிர ஓட்டும் திரியறியாமலே விபத்து கிள்ளை சீக்கிரமோத்தும் திரியறியாமலே திடையேதும் பாவ மோசங்கள் விளக்கிய மாதும் பரிசுத்த வரம் தந்த குறைகளை தீரும் ஆவியை அருளும் பிசாமி என்ன காதுயிர் கொடுத்த பாலத்தில் அரசே, ஆவியை அருளும் பிசாமி. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 24 முதலாம் வசனத்திலிருந்து. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த பிறகு, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்திலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, உம்முடைய மருமகன்னு சொல்லலை, ஏன்னா மருமகனாக தான் இருந்தார், ஆனால் சொல்லலை. தாவீது என்ன செய்கிறான், வந்திருக்கிறான், என்கேதி வனாந்தரத்திற்கு வந்திருக்கிறான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு, நல்லா கவனிக்க, ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர், 3000 பேர். ஏன்னா 3000 பேரை கூட்டிக் கொண்டு, தாவீதையும் தாவீதையும் அவன் மனுஷரையும் அவன் மனுஷரையும்
வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது ஒரு கெவி இருந்துச்சு. அங்கே ஒரு கெவி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். அவன் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பக்கத்துலதான் உட்கார்ந்துதான். ஆனா இவனுக்கு அவனுக்கு தெரியாது. அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, தாவீதின் மனுஷர் தாவீதை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக. என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். இப்பதான் தருணம் கிடைச்சிருக்கு. விட்டுறாத கை கிட்ட கிடைச்சிருக்கும் போது எல்லாரும் என்ன பாடுபடுத்துறான், எங்க போனாலும் விட மாட்டேன்றான். அப்படிப்பட்ட ஒரு சகுல். ஏன்னா இந்த சகுல் வந்து தாவீது என்ன அவனுக்கு எந்த காரியமும் செய்யலை அப்படின்னு அவனை விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டினான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்த உடனே அவங்க சொல்றாங்க, இப்பதான் நல்ல சமயம். கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருக்கார்ல, இந்த நாள் தான் யாது, உன் சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நீ இப்போ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அது இந்த நாள் தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்பொழுது தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை அந்த அளவுக்கு சவுல் கவனியம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு தெரியல. ஏன்னா இவன் உட்கார்ந்துருக்கோ பின்னாடி தெரியும் பார்த்தானா முன்னாடி தெரியும் பார்த்தானே தெரியல. சவுலுடைய சால்வையின் தொங்கலை என்ன செய்தான், அறுத்து கொண்டு. தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தான், எப்படி அறுத்துட்டு போனா, இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து முடியல. அவனுக்குள்ள மனசு, ஐயோ நாம அவனை தேடி வந்தோம், அவன் நம்மளோட கில்லாடியா இருக்கானே. இவனுக்குள்ள மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு. யாரு தாவீது? யாருக்கு பயப்படுறான்? சவுலுக்கு பயப்படல. அப்படி சவுலுக்கு பயந்துருந்தா கிட்ட போய் அந்த சால்வை தொங்கலை அறுக்க முடியுமா? ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவன் கையில கொடுத்துருந்தா நினைச்சா செஞ்சிருக்கலாம். ஆனா யாருக்கு பயந்தான் தெரியுமா? பயப்பட வேண்டியவருக்கு பயந்தான். ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ள பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்பட மாட்டோம், பயப்படக்கூடாதவங்களுக்கெல்லாம் பயப்படுவோம். அதான் பிரச்சனை. பயப்பட வேண்டியது யாரு? வானாதி வானங்களும் கொள்ளாத அவருக்கு முன்பாக நாம் பயந்து பணிந்து குனிந்து முழங்கால் படியணும். எனக்கு கண்பார்களே, உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பயம். தாவீதுக்கு அபிஷேகத்தில் பயம் இருந்துச்சுங்க. ஏன்னா அவன் அபிஷேகம் பெற்றவன். யாரு? சவுல். சாமுவேல் அபிஷேகித்தவர். இந்த தாவீது அதை கண்டதுனால அவன் சொல்கிறான், ஐயா அவனுக்குள்ள ஒரு பயம், கிட்ட போய் சால்வை தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டான். அவனுக்கு அதை அறுத்துட்டு போனாலேருந்து மனசுக்குள்ள படக்கு 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 என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ பயம் இருக்கு. ஆனால் இவன், அந்த மனுஷர்கள் சொன்னாங்களே உன் சத்ரு கையில் ஒப்பு கொடுத்தது நாள் இந்த நாள் தான், இப்போ போய் உமக்கு நலமானபடியெல்லாம் செய்யும்னாங்களே, அவங்ககிட்ட சொல்கிறான். திரும்ப வாசிங்க. தாவீது தம்முடைய மனுஷரை நோக்கி, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. நான் என்னால காக்க முடியாது, நான் மனுஷன் பலவீனம் உள்ளவன், ஆகையினால அந்த பலவீனத்துல நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல், சவுலு மேல நீங்கெல்லாம் வர வேணாம்ப்பா, நான் அறுத்துட்டு வந்தோட போதும், அவன் மேல கை போடுறதுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லி ஒருத்தரையும் போக விடாம வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். ஏன் சவுலுக்கு பயமா? கோலியாத்து முன்னாடி துணிஞ்சு போய் நின்னவே இப்ப சவுலுக்கு பயப்படுமா? இல்லை. அபிஷேகம் பண்ணியிருக்கான்னா அந்த அபிஷேகம் வல்லமை உள்ளது. ஏன்னா கர்த்தரின் வல்லமை பெரிதுங்க. ஏன்னா அந்த வல்லமையின் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா பொல்லாத சத்துருவை கூட துரத்தலாம். அவன் மேலே கை வைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இதே போல் நீங்கள் ஒரு சம்பவத்தை யாக்கோபு சொல்லாமக்குள்ளாம் புரட்டு போயிட்டார். தான் வீட்டுக்காரி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு, அப்போ லாவான்
மயிர் கத்திரிக்கை போயிருந்தான். திருப்பி அங்கேருந்து வர்றதுக்குள்ளே பார்த்தா யாக்கோவ் போயிட்டான். இவன் பின்னாடி ஓடி அந்த மூணு நாள் கழித்து பிடிச்சிட்டான். அப்படி போகிறதுக்குள்ள ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தார், நீ யாக்கோவோட என்ன செய்யக்கூடாது, நன்மையே அன்றி தீமையை எதையும் பேசவே கூடாது அப்படின்னு தடுத்து வச்சிட்டார். ஆகையினால அவன் போய் சொல்கிறான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உன் தேவன் எனக்கு தரிசனமாகி நீ யாக்கோபோட தீமையை பேசக்கூடாது நன்மையை தான் பேசணுன்னார். கர்த்தருக்கு பயந்து அவன் அப்படியே இருந்தான். என்னை பயப்பட வேண்டியவருக்கு நாம் பயப்படணும். பயத்தின் ஆவி இல்லைங்க, அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாக கை நீட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் தாவீது சொல்கிறான், என் ஆண்டவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, அவருக்கு விரோதமாக கை நீட்ட ஒரு மனுஷனே அனுமதிக்கலை. ஆனால் இவன் என்ன செய்யலாம் தெரியுமா, வாசிங்க. இன்னும் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், அவனுக்கு பின்னாடி போய் எதுக்கு அடிக்கிறதுக்கா, முன்னாடி போறா அடிச்சிருவாங்க இல்ல, பின்னாக போய் ராஜாவாகி என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி, பார்த்தீங்களா, தெய்வ பயங்க, எந்த தெய்வ பயம் இருக்கணும் மனுஷனுக்கு, அவன் தரை மட்டும் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? அவன் சொல்லாம பாருங்க, சிலர் வந்து உன்ட சொல்லியிருப்பாங்க, தாவீது உன்னை கொல்ல பார்க்குறாயா, உன்னை கொல்ல பார்க்குறான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அடுத்தவன் சொல்கிறத கேட்டு நம்பிடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறான், சில மனுஷர்கள் உன்ட சொல்லியிருப்பாங்க, தாவீது கொல்ல பார்க்குறான் என்று சொல்லுகிற பேச்சை நீர் ஏன் நம்புகிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அடையாளம் சொல்கிறான் பாருங்க, நீர் அங்கே உட்கார்ந்துருந்தீர்ல, மலஜலாதி உட்கார்ந்துருந்தேன்ல, அப்படி உட்கார்ந்துருக்கும் போது என் கையில உண்மை உப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. நீரே பார்த்தேரு, என்ன உம்ம சால்வையின் தொங்கல் அறுத்தத மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க, அதை சொல்றான், நீரே உம்முடைய கண்கள் பார்த்ததே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். உம்மை கொன்று போட வேண்டும் என்று கூட என் கூட இருந்த மனுஷங்கள்லாம் சொன்னாங்க. ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். போடேன்னா போட மாட்டேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. இதுதாங்க அந்த அபிஷேகம் இருக்கிற மேலே கையை நின்றதுக்கு நமக்கு தைரியம் வரவே கூடாது. தாவீதுக்கு அந்த அபிஷேகத்துக்கு பிறகுதான் தைரியமே கிடச்சிச்சு. அது வரைக்கும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். என்னைக்கு அபிஷேகம் பண்ணாரோ அதுக்கு பிறகு கோலியாத்துக்கிட்ட போய் நிற்கிறதுக்கு சொன்னான், இந்த விருத்த சேதனம் விலையில்லாத பெலிஸ்தியன் தேவனை நிந்திக்கிறதுக்கு எம்மாத்திரம் போய் நிற்கிறான் தைரியமா? காரணம் என்ன? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான். அதனால தான் தீமத்தைக்கு பவுல் எழுதுறாரு, பலமுள்ள ஆவியத்தை அவனை கொடுத்துருக்கிறார். பலமும் தெளிந்த புத்தியும் பலவீனப்படுத்துகிற ஆவியை நம்ம கொடுக்கவே இல்லை. இந்த தாவீது சொல்கிறாரு சவுல்ட்ட, ஐயா உம்மை கண்ணு பார்க்கலையா, என் கையில் ஒப்பு கொடுத்துருந்தாரு, அப்போ நான் கை போட்டேனா, உம்ம கண்கள் கண்டதே, ஆகையினால வாசிங்க, கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். சிலர் அது மட்டும் இல்லை, உம்ம கண்ணால பார்த்ததுல என்கிட்ட சொன்னவனும் நிறைய பேர் உண்டு. ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். என் ஆண்டவன் மேல் என் கையை போட மாட்டேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். ஹல்லேலூயா. நின்றுகிட்டு பின்னாடி குனிஞ்சுக்கிட்டு காட்டுறான், என் கையில் இருக்கிறத பாரும், எது தெரியுமா, நீர் போட்டிருந்த சால்வையினுடைய ஓரம் கையில வச்சிருக்க பாரு. உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். அப்படிப்பட்ட மனுஷன் கையில கிடைச்ச போது கூட அவனுக்கு பயப்படல. யாருக்கு பயந்தான்? தேவனுக்கு பயப்படுந்தான். ஏன்னா அந்த தேவனுக்கு அந்த மகிமையை நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணுங்க.
ஏன்னா அவர் கையில் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். கிட்டவான நினைச்சிருந்தா இவன் சால்வை அர்த்தமாக அப்படி ஒரு போடு ஓடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் சொல்கிறேன், இந்த பாருங்க உமா கண்ணு கண்டது என்கிட்ட சொன்ன மனுஷர்களும் சொன்னாங்க, ஆனால் நான் அப்படி செய்யலை. இந்த அவனுடைய சால்வை என் கையில் இருக்க பாரும். அதோட நிப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று உமக்கு, ஆனால் நீர் என்ன என்ன செய்கிறீரு, விடாமல் துரத்துறீரே, அதனால உமக்கும் எனக்கும் கர்த்தர் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகமியம் பிறக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? அடுத்தவங்கள கேட்கிறான், ஐயா இவ்வளவு நேரம் பேசுறேனே, யாரை தேடுறதுக்கு வந்தீரு? இஸ்ரவேலின் ராஜா, ஏன்னா ராஜாவை கேட்டது அந்த இஸ்ரவேல் மக்கள் தான். இஸ்ரவேலனுடைய அபேட்சையெல்லாம் உன்னையல்லவோ நாடுகிறதுன்னு சவுலை குறித்து சொல்லப்பட்டது. இப்போ அவனே சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேடுகிறார்? ஒரு செத்த நாயையா? தன்னை எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க. ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளு பூச்சி? ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி, அது வரைக்கும் அவனுக்கு கண்ணு தெரியலமா, கொஞ்சம் யோசிச்சு பாக்குற என்ன பாருந்த எல்லாம் காட்டுறான். ஆனா இவன் சொல்றான், அது வரைக்கும் அவன் சரியா கவனிக்கல. அப்படித்தான் நான் சொல்லுவேன். இவ்வளவுக்கு ராஜா பார்வை எப்படி இருக்கு பாருங்க. அப்பதான் கேக்குறான், என் குமாரனாய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீ என்ன? அப்பா இந்த வார்த்தை வரணுமே, ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயந்தனாலதான். ஏன்னா இதே போல ஆதியாகமம் 38 அதிகாரத்துல ஒரு மனிதன் சொன்னதை நீங்க மறக்க கூடாது. யூதா என்பவன், அவனுக்கு 3 பிள்ளைய இருந்துச்சு. முத பிள்ளையை கட்டி கொடுத்தான், அவன் செத்து போனான். அதனால அந்த பெண்ணை சகோதரனு கட்டி கொடுத்தான். முதல் பையன் ஏர் ஓனான், ஏன்னா அந்த பேரெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அப்படி கட்டி கொடுத்தவோட 3வது பையன் ஷேலா, சின்ன பையனாக இருந்தான். இவனுக்கு பயம், அவங்களெல்லாம் செத்து போனாங்களே, அதனால இந்த பையனும் செத்து போயிடுவான்னு சொல்லி பயத்தில் அவனை கட்டி கொடுக்காம, நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இருந்த பையன் வயது வந்தவோட கூப்பிடுறேன்றான். இவன் கடைசியில் அந்த பையனை கட்டி கொடுக்காம ஏமாத்திருப்பான். ஒரு நாள் அவன் என்ன செய்வா, இவனை தந்திரமாக வந்து உட்கார்ந்துருப்பா. இவன் மருமகன் தெரியாமல் போய் அவன்கிட்ட தவறு செய்து அவன்கிட்ட அடைமானமாக கோல் கம்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து சிக்கிக்கிடுவான். கடைசியில் சொல்லுவாங்க, உன் மருமக கர்ப்பவதியாக இருக்கிறான்னு சொன்னோன்னே, அவளை கொட்டா கல்லறியணுமா. அவன் அங்கேருந்து வந்து சொல்லுவா, இந்த காரியம் யாருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லும் ஐயா, இந்த அடைமானமும் இந்த கோலும் மெய்ப்பருக்குரிய அடையாளமும் யாருது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்த்த உடனே இவன் சொல்லுவான், என்னிலும் அவன் நீதிமான். இப்ப சொல்றான் பாருங்க, சவுலே சொல்றான், சத்தமிட்டு அழுதான், என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்று சொல்லி என்ன செய்தான்? சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நிச்சயமா சொன்னேன், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமா வருகிற காரியத்தை மச்சமா மாற்றி காட்டுவார். நாம சொல்றோம்ல, கர்த்தன் நம் சார்பில் இருக்கும் போது பாடுறோம்ல, நமக்கு எதிராய் நிற்பவன். கர்த்தன் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தன் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம்
நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலா இருக்கின்றவே. நம்மை காக்கும் தேவனவே, நமது நிழலா இருக்கின்றவே. கண்ணில் ஆழத்தை பயந்து விடும், கலைக்கு தவிக்காது. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவர் முன்னாடி இருப்பார். சொன்னா ஐயா என்னிலும் அவன் நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்து அவன் புத்தியனத்தை அடக்குவது தேவ சித்தம் என்று 1 பேதுரு 2:11 சொல்லுகிறது. ஏன்னா ஒரு தீமை செய்ய வரவனை கூட நன்மை செய்து புத்தியனத்தை அடக்கணும், அதான் தேவ சித்தம். திருக்குறள் நம்ம வாசிக்கிறோம்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இப்ப சவுலுக்கே வெக்க வந்துருச்சு, என் குமாரனாகிய தாவீதே இது உன் சத்தம் இல்லவா? சத்தமிட்டு அழுது சொல்றான், என்னிலும் நீ யாரு? நீதி உள்ள மனுஷன். யாருக்கு பயந்ததுனால? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், பயப்படக்கூடாதுக்கு பயப்படக்கூடாது. இன்னைக்கு எதுக்கெல்லாமோ பயப்படுறோம், யாருக்கெல்லாமோ பயப்படுறோம். ஆனால் பெத்த தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு பிள்ளை பயப்படுதா? அம்மா கூப்பிடும், அம்மா எங்க இருக்க? எங்க அம்மாவுக்கு என்ன? அது லூசு. எங்க அப்பாவுக்கு என்ன? கிறுக்கு. பிள்ளைகள் அப்படித்தான் சொல்லுது. ஆரம்பத்தில் புருஷனுக்கு மனைவிக்கும் பாருங்க, கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் ஏங்கங்க என்னங்க பயம் இருக்கும். கூப்பிட முன்னாடி வந்து நிற்பாங்க, இப்படி கையை கட்டி வந்து நின்னாலும் நிற்பாங்க. ஆனால் அதே கையை கட்டி நிற்கிறது எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறீங்க? ஒரு 2 குழந்த வரட்டும், அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? அப்படி கேட்டால் கூட வரல, எங்கள் ஊர் பக்கம் வாங்க காமிக்கிறேன். என்ன வருவாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கேன். பா குலைக்கிறது ஆயிடுச்சு, புருஷன் கூப்பிடுறது. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்த தாவீதுக்கு சகுல் வாயிலிருந்து வருது வார்த்தை. அவன் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னா, இப்போ இவனே சொல்றான், என்னிலும் நீ நீதி உள்ளவன். வாசிங்க இன்னும் கொஞ்சம். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும். நல்லா கவனிங்க, கர்த்தர் உன் கையில் அந்த மலாஜலாதி உட்கார்ந்துருக்கும் போது சால்வை அர்த்தம் என் கழுத்தா இருக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை, நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால், ஒருவன் தனக்கு எதிராளி மாற்றானா யாரு, எதிராளியை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? அவன் சும்மா போயிட்டான், போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்கன்னு விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, நிச்சயமாய் நீ ராஜாவாய் இருப்பாய் என்றும். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும், நிலைவரப்படும் என்றும் அறிவேன். எதுக்காக தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தா, சகுலுக்கு பயந்ததுனால இல்ல. நாம் இன்னைக்கு எதிராளியை கண்டு தான் பயப்படுவோம், எதிராளி கையில் கிடச்சா விட்டுருவனாம்போம். ஆனால் கையில் கிடச்சும் அவன் சொன்னான், உன் மேலே கையை நீட்ட எனக்கு மனசு இல்லை. நீ யாரு? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏன்னா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக கையை நீட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? துணியவே கூடாது. ஏன்னா சகுல் சாகும்போது கூட ஒரு அமலேக்கு என்னை கூப்பிட்டு சொல்கிறான், எனக்கு இன்னும் உயிர் போகாதனால வேதனையாக இருக்குது, நீ வந்து என்னை கொன்று போடணுன்னு. அவன் பயந்தான், ஐயோ எப்படி வர? அவர் சொன்னார், வாப்பாண்ணா. அதுக்கப்புறம் தான் போய் சொன்னான், இதை போய் தாவி இது கேட்டவுடனே, எப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக கை நீட்டவனுக்கு பயமெல்லாம் போச்சான்னு சொல்லி அவன் மேலே ஒரு வாலிபனை தள்ளி கொன்று விட்டான். இன்றைக்கு எனக்கு அன்பாருடைய பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. இந்த பயத்தின் ஆவி எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது? பயத்தை கீழ்ப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே,
நாம் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு பயப்படணும், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாங்களே மூன்று பேருக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும். ஆனால் இன்னைக்கு தெய்வ பயங்கிறது எத்தனை பேருக்குள்ள இருக்கு? நம்ம கையில் ஒன்று கிடச்சா விட மாட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் சத்துருவை என்ன செய்ய சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணு. முடியுதா? தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்கிட்ட கூட அவங்க வாயிலிருந்து வரும், ஐயா நீ நீதிமான் என்று நிச்சயமாக அந்த பதில் வரும். நம்புனீங்கன்னா கத்தர் மேலே பாரத்தை வைங்க. இதை கேட்கிறதோடு நிற்காம ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வர்றதுக்கு என்னால் ஏதாவது செய்யக்கூடுமா? கத்தர் உங்களை ஏவினா தாங்களாம், கட்டாயம் இல்லை, விசனமாகவும் இல்லை. அதே சமயத்தில் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் எங்கள் சபையிலே பார்வையற்ற மக்கள் நிறைய பேர் உண்டு. ரெண்டு பேரும் கண்டு தெரியாதவங்க. அவங்களுடைய தொழிலை கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்காங்கே நிற்கிறது பாடுறது, சில சிக்னல்களில் இப்படிப்பட்டவங்க அதுக்கு கூட போக முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்களும் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குடும்பத்துக்கு உதவ கத்தர் ஏவினார். என்ன உதவியா? சும்மா அரிசி பருப்பு இந்த மாதிரி காரியங்கள் தான். ஏன்னா போன வருஷம்லாம் இப்படி தான் ரெண்டு மூணு பேர் உதவி பண்ணாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கத்தர் எழுப்பணும், அதுக்காக ஜெபிங்க. ஆலயத்தின் காரியத்துக்காக அதே போல் என கண்பாருளே, நாங்களும் இந்த தொலைக்காட்சி ரெக்கார்டிங்காக ஒரு இடத்துல தங்கி தான் இருக்கணும். ஏன்னா வந்து வந்து போக முடியாது, ஏன்னா போக்குவரத்து கூட இ பாஸ் எடுக்க முடியாது. இப்போ இருந்திருக்கிறோம், ஆகையினாலே இங்கே தங்கியிருக்கிற காலத்தில் ஊழியத்துக்கு வெளியே போக முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்தில் கத்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். திரும்ப 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 சொல்ல, அகைன் அண்ட் அகைன் ஐம் ரிபீட்டிங் த வெரி சேம் வேர்ட். கட்டாயம் அல்ல, இட்ஸ் நாட் கம்பல்சரி. கட்டாயம் அல்ல, வியசனமாகவும் அல்ல. கத்தர் ஏவினால் உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சொல்லுங்க. தொடர்புக்கு இதை ஃபோனை பாருங்கள், ஃபோன்பே கூகுள் பேலாம் கிடைக்கும். நான் மற்றவங்க மாதிரி நம்பர்லாம் வைக்கிறதில்ல, நீங்கள் கேட்டு தாராளம் பார்க்கலாம். இல்லை என்னிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். உங்கள் ஜபக்காரியம் எது எப்போ இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் பயத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது? அந்த பயத்தின் ஆவி தேவையில்லாத காரியங்களுக்கு நாங்கள் பயந்து அந்த பயத்தின் ஆவி ஆட்கொள்ளவும் கூடாது. தேவை உள்ளதுக்கு பயப்படாமல் இருந்து தேவனுடைய கோபத்தையே நாங்கள் சம்பாதிக்கக்கூடாது. எங்களுக்கு தெளிந்த புத்தியும் ஞாபலமும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842118917 மற்றும்
9445 5977272. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.